என் அன்புக்குரியவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் நீங்கள் பயப்படுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோடு கூட இருக்கிறவர் அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா பல வேளைகளை நீங்கள் கேட்கிறீர்கள் ஆண்டவரே நீர் கூடத்தான் இருக்கிறீரா நீர் இருந்தால் ஏன் இவைகளெல்லாம் நடக்க வேண்டும் என்று அன்றைக்கு மார்த்தாள் கேட்டது போல நீங்கள் கேட்கிறீர்கள் எல்லா சூழ்நிலைமைகளிலும் பறந்து காக்கிற பட்சியைப் போல கத்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் ஏசாய் அதிர்கு தர்சன புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்து வரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது ஆண்டவர் அன்றைக்கு சிறுவேலுக்கு கொடுத்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் அக்கனியில் நடக்கும்பொழுது வேகாதிருப்பாய் அக்கனி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லுகிறார் இது தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மகா பெரிய ஒரு பாதுகாப்பு இன்றைக்கு நீங்கள் எந்த தண்ணீரில் வழியாய் நடக்கிறீர்கள் எந்த அக்கினி பாதையில் நடக்கிறீர்கள் எந்த இக்கட்டான சூழ்நிலையின் வழியாய் கடந்து சொல்கிறீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உறுதியை ஆண்டவர் அளிக்கிறார் அதே தேவன்தான் இஸ்ரவேலரோடும் கூட இருக்க வேண்டும் இஸ்ரேல் தேசத்தோடு கூட இருக்க வேண்டும் அதன் தலைவர்களோடு இருக்க வேண்டும் அவர்கள் எடுக்கிற முடிவுகளை நல்ல முடிவுகளாக எடுக்க அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த தேசமும் இந்த மக்களும் இந்த தலைவர்களும் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் கூட இருந்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் இன்றைக்கு உங்களுக்காயும் ஜெபிக்க விரும்புகிறேன் இஸ்ரேல் தேசத்திற்காகவும் நீங்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே உன்னை மீட்டுக்கொண்ட கர்த்தர் சொல்லுகிறதாவது நீ பயப்படாதே நான் உன்னோடு உன்னோடு கூட இருக்கிறேன் நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்னீங்களப்பா உங்க ஜனத்தை நினைங்கப்பா உங்க பிள்ளைங்க யாரெல்லாம் இப்படிப்பட்ட இக்கட்டின் வழியாய் கடந்து செல்கிறார்களோ அவர்களோடு கூட இருந்து அவர்கள் பயத்தை எடுத்து போட்டு அவர்களை தைரியப்படுத்தும்படி ஆச்சமிக்கிறேன் இதே நேரத்தில் உலகத்தில் நடக்கிற அந்த யுத்தங்களால் முழு உலகமும் கலங்கி போயிருக்கிறது அண்டவரே கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களை பார்த்து சொல்லுங்க நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுங்கப்பா விசேஷமாய் தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேலருக்காய் நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம் இந்த இந்த இக்கட்டான நேரத்தில் நேரத்தில் ஆறுகளை கடக்கிற நேரத்தில் ஆண்டவர் அவர்களோடு கூட இருங்கப்பா உலக தலைவர்கள் எடுக்கிற எல்லா தீர்மானங்களும் சமாதானத்துக்கு ஏதுவான இருக்கட்டும் ஆண்டவரே சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபம் செய்கிறோம் ஆண்டவரே பயப்படுகிற மக்கள் குழந்தைகள் வாலிபர்கள் குடும்பங்கள் அது மாத்திரமல்ல அண்டை நாடுகளிலே தாக்க மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய குடும்பங்களுக்காக கூட நாங்கள் ஜபம் பண்ணுகிறோம் கிறிஸ்து அவர்களுக்கு தோற்றம் அளிப்பீராக கிறிஸ்து அவர்களை சந்திப்பீராக காட்சி அளிப்பீராக ராஜா அவர்களும் இயேசுவை பற்றி கொள்ள உதவி செய்ய இந்த நாள் முழுவதும் உங்கள் பிள்ளைங்களோடு கூட இருங்க உங்கள் ஜனத்தோடு கூட இருங்கப்பா ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே ஆறுகளை கடக்கும் சூழ்நிலைமை வரும்பொழுது கத்தர் உங்களோடு கூட இருப்பார் அக்கனியில் நடக்கும் பொழுது நீங்கள் வேகாதிருப்பீர்கள் இந்த வாரம் எல்லாம் இஸ்ரேல் தேசத்திற்காக அண்டை நாடுகளுக்காக தலைவர்கள் எடுக்கிற தீர்மானங்களுக்காக ஜனத்திற்கு சமாதானம் உண்டாகும்படி பிள்ளைகளும் பாலகர்களும் கொலை செய்யப்படாதபடி ஸ்திரீகள் பழாக்கப்படாதபடிக்கு திறப்பில் நின்று ஜபம் பண்ணுங்கள் கத்தருங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே